வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ரஷ்யா இந்தியா சீன வெளியுறவு அமைச்சர்களுக்கிடையே காரொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய தலைவர்களுடன் பேச்சு நடத்த திட்டம் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஏழாக அதிகரிப்பு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டரை லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர் மத்திய அரசு தகவல் ஊரடங்கு காலத்தில் மின் கட்டண கணக்கீட்டில் விதிமீறல் எதுவும் நடைபெறவில்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழகம் பதில் விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி மிசோரம் முதலமைச்சர் ஜிரோம் தங்காவுடன் இன்று தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் நேற்று மிசோரம் மாநிலத்தில் ஐந்து புள்ளி ஒன்று என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சரிடம் பிரதமர் கேட்டறிந்தார் மிசோரமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மத்திய அரசின் சார்பில் செய்து தரப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிசோரம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் நிலநடுக்கம் தொடர்பாக கேட்டறிந்ததுடன் தற்போதைய நிலை குறித்தும் உள்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்று உறுதி அளித்ததுடன் மாநில மக்களின் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்வதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் ரஷ்யா இந்தியா சீனா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான காணொலி காட்சி கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரவ் ஆகியோரும் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் கால்பன் பள்ளத்தாக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய சீன படைகள் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இருதரப்பு படைகள் இடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த மோதலை தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இரு நாட்டு எல்லையில் பதற்றமான நிலையை தவிர்ப்பது என இருதரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது என்றாலும் அந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தப்படவில்லை கொரோனா தொற்று பாதிப்பு நீடிக்கும் தற்போதைய சூழலில் நாளை நடைபெறும் ரஷ்யா இந்தியா சீன அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திலும் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறாது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நாடுகளில் கொரோனா தொற்று பாதிப்பின் நிலைமை மற்றும் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பரஸ்பரம் அமைச்சர்கள் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது தற்போது இந்த கூட்டத்திற்கு ரஷ்யா தலைமை தாங்குகிறது எல்லைப் பிரச்சினை தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெறுமா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டங்களை தொடர்ந்து ரஷ்யா இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்தார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பதை அவர் உறுதி செய்தார் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியிலிருந்து இன்று காலை மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் மாஸ்கோவில் வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷியாகு பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளனர் இந்த வெற்றி தின பேரணியை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அந்நாட்டு அமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பகிரமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக ரஷ்ய தலைவர்களுடன் பேச்சு நடத்துவார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமானப்படைக்கு சுகோய் முப்பது எம் கே ஐ மற்றும் எம்ஐஜி இருபத்தி ஒன்பது ரக விமானங்களை இந்தியாவிற்கு உடனடியாக வழங்குமாறு ரஷ்யாவிடம் அவர் கோரிக்கை விடுப்பார் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன இதேபோல் கடற்படைக்கு தேவையான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை வழங்குமாறும் ரஷ்யாவிடம் அமைச்சர் வேண்டுகோள் விடுப்பார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று தடுப்பு மேலாண்மை பணிகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது மத்திய அரசு வெளியிடும் பல்வேறு வழிமுறைகள் ஆலோசனைகள் சிகிச்சை தொடர்பான உத்தரவுகளை மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருங்கிணைந்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மாநில அரசுகளின் இத்தகைய உறுதியான நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று தடுப்பு உறுதியான முறையில் கையாளப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை மாநில அரசும் பிரகான் மும்பை மாநகராட்சிக்கும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நல்ல பலனை தந்திருப்பதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட தாராவி உள்ளிட்ட இடங்களில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா இடையே உள்ள மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலான எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை விவகாரம் எழுந்த நிலையிலும் கடந்த ஆறு வாரங்களாக இருதரப்பினரும் அங்கு முகாமிட்டுள்ளனர் பின்னர் கடந்த பதினைந்தாம் தேதி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ஏராளமான வீரர்கள் காயமடைந்தனர் இந்நிலையில் சீன ராணுவம் தாக்குதல் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு குறித்து இதுவரை தெரிவிக்கவில்லை இதற்கிடையே ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை சீன ராணுவத்தினரின் அத்துமீறலை தடுக்கும் வகையில் அங்கு ஏற்கனவே முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள போதிலும் ஒரு லட்சம் பேருக்கு என்ற அடிப்படையில் கணக்கிடும் போது குறைவான அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு லட்சம் பேருக்கு உலகளவில் சராசரியாக நூற்று பதினான்கு புள்ளி ஆறு ஏழு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாகவும் இந்தியாவில் ஒரு லட்சம் பேருக்கு முப்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஒரு லட்சம் பேருக்கு அறுநூற்று எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு பேருக்கும் ஜெர்மனியில் ஐநூற்று எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு பேருக்கும் ஸ்பெயினில் ஐநூற்று இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு இரண்டு பேருக்கும் பிரேசிலில் இரண்டு பேருக்கும் கொரோனா தொற்று இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான முறையில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் இந்தியாவில் தொற்று பாதிப்பு குறைவாக உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் எழுநூற்று இருபத்தி மூன்று அரசு ஆய்வகங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்று தொன்னூற்று மூன்று கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் சுகாதார வசதிகள் மற்றும் கொரோனா தொற்று பாதிப்பு நிலைமை குறித்து வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டிற்கான மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் எட்டு வடகிழக்கு மாநிலங்களில் சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார் தொற்றுநோய் மேலாண்மை மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் சுகாதார செயலாளர்கள் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வடகிழக்கு மாநிலங்களில் தொற்று பரவல் குறைவாக உள்ளதாகவும் என்றாலும் தமது அமைச்சகம் தேவையான கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்காக அமல்படுத்தப்பட்ட காப்பீட்டு திட்டம் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்கு பிரதான் மந்திரி கரீன் கல்யாண் திட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கு காப்பீடு வசதி அளிக்கப்படுகிறது ஐம்பது லட்சம் ரூபாய் கொண்ட இந்த காப்பீடு நாடு முழுவதும் உள்ள இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த காப்பீடு திட்டம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரையை வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ரத யாத்திரை நாளை நடைபெறவிருந்தது கொரோனா பரவல் காரணமாக இந்த யாத்திரையை தள்ளி வைக்க வேண்டும் என ஒரு தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த யாத்திரை விழாவை தற்போது நடத்தினால் ஏராளமானருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என அந்த தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரைக்கு தடை விதித்து உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிபதிகளின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று நீதிபதி ரவீந்திர பட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்நிலையில் பூரி ரத யாத்திரைக்கு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசு வாதிட்டது கொரோனா வைரஸ் நோய் தொற்று கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த ஆண்டு பூரி பகவான் ஜெகநாத் ரத யாத்திரை நடத்த அனுமதிக்கலாம் என்றும் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியம் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பக்தர்கள் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பில்லாமல் ரத யாத்திரை நடத்தலாம் என்று உத்தரவிட்டது கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய எல்லையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வீர மரணமடைந்த ராணுவத்தினருக்கு நீதி கிடைப்பதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீன படையினர் தங்களது நிலையை விட்டு பழிவாங்கும் போக்கை கடைபிடிப்பதை அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ளார் இதுபோன்ற தருணத்தில் பிரதமர் தெரிவிக்கும் கருத்துகள் அர்த்தபூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படும் வகையில் எந்த ஒரு கருத்துகளையும் கூடாது என்று மன்மோகன் சிங் அதில் வலியுறுத்தியுள்ளார் இந்திய சீன படையை இடையே மோதல் ஏற்பட்ட பின்னர் முதல் முறையாக மன்மோகன் சிங் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவத்தை தவறான முறையில் பேசுவதையும் வீரர்களின் வீரம் குறித்து விமர்சனம் செய்வதையும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா நமது ராணுவ வீரர்களை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து புண்படுத்துவதாக கூறியுள்ளார் இதுபோன்ற சிக்கலான நேரங்களில் தேசத்தின் ஒற்றுமை என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் மன்மோகன் சிங் சார்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது இந்தியாவில் நாற்பத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் எல்லைப்பகுதி சீனாவசம் சென்றதாக நட்டா குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது எந்தவிதமான ராஜதந்திர நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஜேபி நட்டா தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோதுதான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை சீனா அறுநூறு முறை ஊடுருவல்களில் ஈடுபட்டதாக நட்டா சுட்டிக்காட்டியுள்ளார் மன்மோகன் சிங் போன்றவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் நாட்டு மக்களை திசை திருப்ப முடியாது என்றும் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை நாட்டு மக்கள் முழுமையாக நம்புவதாகவும் அவரது நிர்வாகத் திறனையும் அனுபவத்தையும் மக்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து இருநூற்று நாற்பது இந்தியர்களுடன் ஏர் இந்தியா விமானம் இன்று காலை தில்லி புறப்பட்டது இதேபோல் வேறு இரு விமானங்கள் லக்னோ மற்றும் கயா நகரங்களுக்கும் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கொழும்புவிலிருந்து இரண்டு விமானங்கள் மூலம் மும்பை புவனேஸ்வர் கொல்கத்தா நகரங்களுக்கு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர் இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததற்காக இலங்கை அரசிற்கு கொழும்புவில் உள்ள இந்திய தூதர் கோபால் பாக்லே நன்றி தெரிவித்துக் கொண்டார் தவிர இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் ஜல்ஸ்வா மூலம் இந்த மாத தொடக்கத்தில் எழுநூறு இந்திய பயணிகள் தூத்துக்குடி வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல் மற்றொரு சிறப்பு ஏர் இண்டியா விமானம் மூலம் நூற்று நாற்பத்தி எட்டு இந்திய மாணவர்கள் இருந்து நேற்று இந்தூர் விமானங்களையும் வந்தடைந்தனர் அவர்கள் அனைவரும் சுகாதாரத்துறையினரின் பரிசோதனைக்கு பின்னர் நாக்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுவரை சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கட்டுப்பாடு கோடு அருகே பூஞ்ச் ரஜோரி மாவட்டங்களில் பாகிஸ்தான் படையினர் இன்று காலை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டனர் அதிகாலை மூன்றரை மணியளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறிய ரக ஆயுதங்களைக் கொண்டு துப்பாக்கியால் சுட்டதாகவும் கையெறி குண்டுகளை வீசியதாகவும் பாதுகாப்புப் படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே எல்லைப் பகுதியில் கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்ததாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து காலை ஐந்தரை மணியளவில் ரஜோரி மாவட்டத்தின் நௌஷேரா என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் கடந்த பதினைந்து நாட்களில் பாகிஸ்தான் படையினர் நான்கு முறை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆண்டில் மட்டும் எண்ணூறு முறை பாகிஸ்தான் படையினர் இது போன்ற அத்துமீறல்களில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே நேற்று ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான இரண்டு வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புதிய வெளிச்சம் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மூர்த்தி சந்திக்கிறார் கா அரவிந்த் குமார் நேர்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது புதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களையும் சேர்த்து மொத்த பாதிப்பு நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஏழாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இன்று காலை நிலவரப்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து நூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி மூன்றாயிரத்து பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்றாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாகவும் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினேழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் தொன்னூற்றுள்ளனர் மேற்கு வங்க மாநிலத்தில் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து உயிரிழந்துள்ள நிலையில் தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரம் மெகாவாட் என்ற அளவில் உள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் அருகே ஆனக்கூர் மற்றும் தண்ணீர் பந்தல் பாளையம் ஆகிய ஊராட்சிகளில் அரசு பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணிகளை இன்று அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காற்றாலை மின் உற்பத்தி தேவையான அளவு உள்ளதால் விவசாயத்திற்கு அதிக நேரம் மின்சாரம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் தற்போது தமிழகத்தில் மின் குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மழை மற்றும் பலத்த காற்று ஏற்படும் நேரங்களில் மின் விநியோகம் தடைபடாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கமணி கூறினார் உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான கௌசல்யாவின் தந்தை சின்னசாமிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஐந்து பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இன்று தீர்ப்பளித்தது மேலும் கௌசல்யாவின் தாய் அன்னலட்சுமி உட்பட மூன்று பேரின் விடுதலையை உறுதி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த கௌசல்யா மற்றும் அவரது கணவர் சங்கரை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் உடிமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் மூன்று பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது பலத்த காயங்களுடன் கௌசல்யா உயிர் தப்பினார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த திருப்பூர் நீதிமன்றம் கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி உள்ளிட்ட ஆறு பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கௌசல்யாவின் தாய் உள்ளிட்டோர் திருப்பூர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் மரண தண்டனையை எதிர்த்து சின்னசாமி உள்ளிட்டோர் தரப்பிலும் மூன்று பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த அனைத்து வழக்குகளையும் சேர்த்து நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இன்று இது தொடர்பாக தீர்ப்பளித்த நீதிபதிகள் தண்டனையை குறைத்து உத்தரவிட்டனர் ஊரடங்கு காலத்தில் மின் அளவீடு செய்யும் முறையிலும் கட்டணம் நிர்ணயிக்கும் முறையிலும் எந்தவித விதி மீறலும் இல்லை என்றும் விதிகளை பின்பற்றியே கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக மின் கணக்கீடு செய்யாததால் வீட்டு உபயோக தாழ்வழுத்த மின் நுகர்வோர் முந்தைய மாதத்திற்கு செலுத்திய கட்டணத்தின் அடிப்படையில் கட்டணம் செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டது பின்னர் மின்சார கணக்கீடு செய்யும் போது இரண்டு இரு மாதங்களுக்கு சேர்த்து மின்சார பயன்பாடு கணக்கிட்டு முந்தைய மாத கட்டணத்தின் அடிப்படையில் செலுத்தப்பட்ட தொகையை கழித்துவிட்டு மீத கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும் மின்சார வாரியம் அறிவித்தது இந்த உத்தரவை ரத்து செய்து முந்தைய மின் அளவீட்டின் அடிப்படையில் முதல் இரு மாதங்களுக்கான கட்டணத்தை தனி கட்டணமாகவும் மீதி யூனிட்டுகளை அடுத்த இரு மாதங்களுக்கான கட்டணமாகவும் நிர்ணயித்து தனித்தனி கட்டணங்கள் செலுத்த வகை செய்யுமாறு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட பதிலில் தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மின் இணைப்புகள் உள்ளதாகவும் வீடுகளில் மின் அளவிட்டு பணிகளை மேற்கொள்ள முடியாவிட்டால் முந்தைய மாத கட்டணத்தின் அடிப்படையில் கட்டண நிர்ணயிக்க விதிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மிக்கட்டணம் செலுத்த அவ்வப்போது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கோரி திமுக அதிமுக மதிமுக திராவிடர் கழகம் மற்றும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அவர் மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை எட்டாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் மருத்துவ படிப்பில் அந்தந்த மாநிலங்களில் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற அனுமதிக்கலாம் எனவும் ஆனால் அந்த இடஒதுக்கீடு மொத்த இடங்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வழக்குகள் நீதிபதி சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜகோபால் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை எட்டாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதால் இந்த வழக்குகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனிநபர் இடைவெளியை பின்பற்றாமல் இருந்ததாலும் முகக்கவசம் அறியாமல் செயல்பட்டதாலும் வர்த்தக நிறுவனங்கள் சீல் வைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சமூக தொற்றலாக மாறவில்லை என்றார் இம்மாவட்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கொரோனா பாதிப்பு உள்ள மாவட்டங்களில் இருந்து வரும் நபர்கள் மூலம் தொற்று ஏற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் அதனை மாவட்ட நிர்வாகம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் விளக்கமளித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பதிமூன்று சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வெளி மாநிலங்களில் இருந்து வரும் நபர்கள் பரிசோதனைக்கு பின்னரே மாவட்டத்திற்குள் அனுப்பப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இதுவரையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எட்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஏழாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனா் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து நூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் தென்கொரிய எல்லையில் வடகொரியா துண்டு பிரசுரங்களை போடுவதாக வெளியான தகவலால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது வடகொரியாவில் உள்ள உள்நாட்டு கொரிய தகவல் தொடர்பு அலுவலகம் தென்கொரியாவுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதாக தெரிகிறது இதையடுத்து ஆத்திரமடைந்த வடகொரியா கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகத்தை அளித்தது இந்த சம்பவம் தென்கொரியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தென்கொரியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமது நாட்டை பற்றி பிரச்சாரம் செய்யும் ஒரு கோடியே இருபது லட்சம் துண்டு வட வடகொரியா தயாரித்துள்ளது இந்த துண்டு பிரசுரங்களை மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பலூன்களில் கட்டி தென்கொரியா எல்லையில் பறக்கவிட வடகொரியா திட்டமிட்டுள்ளது இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தென் தமிழகம் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்று சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் வெப்பநலி பதிவாகும் என்றும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை வால்பாறை சோலையாறு ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சின்னக்கல்லாற்றில் ஐந்து சென்டிமீட்டரும் தேவளாவில் நான்கு சென்டிமீட்டரும் தேவக்கோட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொள்ளாச்சி அறந்தாங்கி திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் பள்ளிப்பட்டு தாமரைப்பாக்கம் தொண்டி நடுவட்டம் காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா இந்தியா சீன வெளியுறவு அமைச்சர்களிடையே காணொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் மூன்று நாள் அரசுமுறை பயிரமாக ரஷ்யா சென்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய தலைவர்களுடன் பேச்சு நடத்த திட்டம் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஏழாக அதிகரிப்பு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டரை லட்சம் இந்தியர்கள் தாயகம் அளித்து வரப்பட்டனர் மத்திய அரசு தகவல் ஊரடங்கு காலத்தில் மின் கட்டண கணக்கீட்டில் விதிமீறல் எதுவும் நடைபெறவில்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழகம் பதில்